Hello friends, welcome to Angel and Blessy Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா உதிரு உதிரியான இறால் பிரியாணி பிரஷர் குக்கர்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நாம பிரான் பிரியாணி பண்றதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணனும். இது பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நாம அரைச்சி பேஸ்டா எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் பிரான் பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இதை வந்து வத்தல் தூள், பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை இப்போ நான் எண்ணெயில் பொரிச்சிருக்கேன். இது வந்து நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 70% மட்டும் வெந்தால் போதும், இல்லைனா ரொம்ப ஹார்டாயிரும். ஏன்னா இதில் நம்ம பொரித்து அதே எண்ணெயில் நம்ம பிரியாணி செய்யும்போது பிரியாணி நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நான் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் போதுன்னா அதுலேயே செஞ்சுக்கோங்க. இப்போ 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறமா பிரியாணி இலையை கட் பண்ணி அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, இல்லாட்டா பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும். இப்போ நான் எனக்கு நல்லா பெரிய சைஸாக இருந்ததுனால 1 வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா கட் பண்ணி அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா பொரிஞ்சு நல்லா வெந்து வரணும். இப்போ வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சதான பேஸ்ட்டை நான் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சலையா அந்த பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் அரைச்சி நம்ம இந்த பிரியாணி செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும் பிரியாணி. இப்போ இதை நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் 1 மீடியம் சைஸ் தக்காளியை 2 கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இதையும் நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இப்போ தக்காளிலாம் உரம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதை நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ நாம் இது கூட பொரித்து எடுத்ததான இறாலை வந்து நாம் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா, அந்த தக்காளியோட ஃப்ளேவரு, அதுக்கப்புறமா அந்த பட்டைக்கிரா அந்த இதெல்லாம் போட்டிருக்கலையே அதோடய ஃப்ளேவர் எல்லாம் நம்ம இறாலோட சேரணும். அதனால் நம்ம இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு இப்போ இது ஒரு இறால் கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறமா நாம் ஊற வச்சதான அரிசியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப் அரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த 2 கப் அரிசியை வந்து நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். அரிசியை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போது அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீரை நாம் சேர்த்துடலாம். இப்போ நான் 3 கப் அளவு தண்ணீர் சேர்த்தேன். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதில் மல்லி புதினா இருந்தால் நான் இங்கே கடைசி சேர்த்துக்கலாம், நான் சேர்த்தலை. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம கடைசியில் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தெரியணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஹையில் 1 விசிலும் மீடியமில் 1 விசிலும் விட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டேஸ்டியான இறால் பிரியாணி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஏஞ்சல் அண்ட் பிளெஸ்ஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.